ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். நம்ம வீடியோவில் எண்ணெய்க்கத்தியை குழம்பு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சின்ன தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன், இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுக்கு அடுத்தாக்கள் நம்ம வந்து கத்திரிக்காயை வதக்கிக்கலாம் எண்ணெயில். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், நீங்கள் மல்லித்தூள், குழம்பு தூளெல்லாம் நீங்கள் குழம்பு கொடுக்க போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மட்டும் இதை உள்ள போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கத்திரிக்காயை காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கீறி இருக்கேன். உள்ளே விதைலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணியில் அலசிட்டு நான் அந்த வானல எண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்குள்ளே மசாலா வச்சு கூட அதை இது பண்ணலாம், எனக்கு டைம் இல்லை இப்போது. அதனால் நான் இப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் குழம்புல போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம், பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அதில் கொஞ்சம் பூண்டு போட்டுட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நம்ம கலக்கி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்கும் போதே நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டேன். இப்போ வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். லேசாக பச்சை கருவேப்பிலை தூக்கிட்டு இறக்கிக்கலாம். இப்போ எல்லாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். இன்னும் எண்ணெய் நிறையா வேணுங்க, இன்னும் நிறையா ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன்.